வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி 5ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் முதல் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தோட கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் என்னென்ன திறன்களை பெறுறாங்க அப்படின்னா, மனித உடலில் பல்வேறு உறுப்புகள் அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். பல்வேறு உறுப்புகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற அடையாளம் காண்றோம். பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் நமக்கு ஆற்றல் தேவை. ஆற்றல் எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா, உணவுலேருந்து கிடைக்கிது. நம்ம உண்ணக்கூடிய உணவு ஆற்றலாக மாற்றமடைகிறது. நம்ம எந்த உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் அந்த உணவுப் பொருள் அப்படியே நமக்கு இருக்கிறது கிடையாது. அது என்ன ஆகுது அப்படின்னா, செரிமானம் அடைந்து நமக்கு ஆற்றலாக மாறின பிறகு கழிவுப் பொருட்களாக நம்ம உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இப்போ கழிவுப் பொருட்கள் வெளியேற்றத்தோட தொடர்புடைய செயல்முறை என்ன சொல்கிறோம், கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எதை சுவாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். இந்த ஆக்சிஜன் சுவாசத்தால் தான் இது என்ன நடைபெறுகிறது, இந்த செயல்முறையின் மூலம் கழிவு நீக்கம்லாம் நடைபெறுகிறது. நம்ம உடலில் ஒரு ஒரு உறுப்புகளும் ஒரு ஒரு செயலை செய்கிறது. இப்போ நம்ம கை, கால், நுரையீரல், இதயம், அது மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளாக இருக்குது. அதில் என்னென்ன பணிகளை செய்யுது அப்படின்றத இந்த படத்தில் பார்ப்போம். நம்ம உண்ணக்கூடிய உணவில் என்ன சேர்மங்களாக இருக்குது, கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே என்னவாக மாறுது அப்படின்னா, எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், கிளிசரலாக மாற்றமடைகிறது. எளிய மூலக்கூறுகள் பின்னாடி நம்மளுடைய ரத்தம் அல்லது நிணநீர் அதில் வந்து உட்கிரகிக்கப்பட்டு நமக்கு ஆற்றலாக கிடைக்கிறது, வேலை செய்யக்கூடிய ஆற்றலாக கிடைக்கிறது. சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் முறை என்ன சொல்கிறோம் நம்ம, செரிமானம். செரிமானம் வந்து ரெண்டு வகையான பிரிக்கிறோம், செரிமான பாதை, செரிமான சுரப்பிகள். செரிமான பாதை அதாவது உணவுக் குழல் எப்படி இருக்குது, உணவுக் குழல் வந்து எப்படி இருக்குது, நல்லா நீண்டு உருண்ட தசையாலான அமைப்பை உடையது. இது வாயிலிருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மலவாய் வரைக்கும் முடியுது. இதனுடைய நீளம் சுமார் 6-9 மீட்டர் அளவு இருக்குது. இது எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், மலவாய், இது எல்லாமே இதில் சேர்ந்திருக்கு. செரிமான சுரப்பிகள். இப்போ செரிமான நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய 3 செரிமான சுரப்பிகள், உமிழ்நீர் சுரப்பிகள், அது எங்கே இருக்கும், நம்மளுடைய வாயில் இருக்கும். அதுக்கடுத்தது கணையம், கல்லீரல். உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து சுரக்கும். நம்ம என்ன சப்போஸ் காரமாக இருந்தாலோ இனிப்பாக இருந்தாலோ ரொம்ப டேஸ்டான உணவாக இருந்தாலும் நம்ம வாயில் வந்து என்ன இருக்கும், சுரக்கும், உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீரானது உணவை எப்படி இருக்குது, ஈரப்பதத்துடையதாக மாற்றுது. உமிழ்நீர் சுரப்பிகள் நொதிகளை சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட்டை மூலக்கூறுகளாக உடைக்கிறது. கணையம் வந்து சுரக்கக்கூடிய கணை நீரில் கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கக்கூடிய செரிமான நொதி இருக்குது. கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைக்கிறதுக்கான பித்த நீரை சுரக்குது. பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம். சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. நம்ம எந்த காற்றை சுவாசிக்கிறோம், ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். எந்த காற்றை வெளியிடுகிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். இதுக்கு 3 முதன்மையான பாகங்கள் இருந்து சுவாச மண்டலத்தை உருவாக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எனது சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைகள். இங்கே பார்த்தீங்கன்னா நாசிக்குழி இருக்குது, அதாவது நாசி நம்ம மூக்கு வழியாக இந்த காற்றெல்லாம் உள்ளே வருது. குரல் வலை, மூச்சுக்குழல், அப்புறம் வந்து வலது நுரையீரல், இடது நுரையீரல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்க்கக்கூடிய மூச்சு கிளை குழல் இருக்குது. அப்போ மூச்சு சிறுகுடல், மூச்சு சிற்றறை, அப்புறம் உதரவிதானம். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுகள்லாம் வந்து ஏன்னா இங்கே தான் வந்து ஆக்சிஜன், நம்ம எந்த பொருளை எரிச்சாலும் கார்பன் வெளியேறும். அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. உயிர் வழி அப்படின்றக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்குது. பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறது நிறைய பேர் அவங்கள மட்டும் பாதிக்காமல் மற்றவங்கள அருகில் இருக்கவங்களையுமே பாதிக்குது. புகைப்பிடித்தலில் இருக்கக்கூடிய நச்சு வாயுவான கார்பன் மோனாக்சைடு புகையில் அதிகமாக இருக்குது. இப்போ தீ விபத்தில் இருக்கக்கூடிய
எதுலையாவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா புகையில சிக்கி கொள்ளும் பொழுது மூச்சுத்திறனால தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க. இப்போ தான் அந்த படத்தில் பார்த்தோம், சுவாச வழியானது நாசிக்குழி, தொண்டை, குரல் வழி, மூச்சுக்குழல், மூச்சுக்கிளை குழல், நுரையீரல், இதெல்லாம் சேர்ந்தது தான் சுவாச வழி. நுரையீரல் மற்றும் சுற்றுப்புறத்துக்கிடையே காற்றும் செல்லும் பாதையாக இது இருக்குது. சுவாச மண்டலத்தோட முதன்மையான உறுப்பு என்னென்னா நுரையீரல். இது கூம்பு வடிவத்தில் இருக்கும், இணை உறுப்புகள் ரெண்டு இருக்குது. இது முதுகு தொடரின் அருகில் இரண்டு பக்கத்துலையுமே என்ன பண்ணுது, அமைந்துள்ளது. சுவாச தசைகள் வந்து உதரவிதானம் உட்புற தசைகளை உள்ளடக்கியது. இது வந்து என்ன பண்ணுது, ஒரு குழாய் மாதிரி செயல்பட்டு நுரையீரலுக்கு உள்ளேயும் நுரையீரலுக்கு வெளியேயும் காற்றை ஒரு ஃபோர்ஸா விசையோட தள்ளுது. மனிதனுடைய இதயம் வந்து வெற்றிடமான தசையாலான உறுப்பு. இது எப்படி இருக்கும், ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். இதில் வந்து பெரிகார்டியம், இந்த ஜவ்வு வந்து பெரிகார்டியம் ஜவ்வு இருக்குது. இதில் நடுவில் வந்து என்ன இருக்குது, ஒரு பெரிகார்டியம் திரவம் இருக்குது. அந்த பெரிகார்டியம் திரவம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. இதுதான் மனிதனுடைய இதயம். வலது நுரையீரல் சிரை, இடது நுரையீரல் சிரை, பெருந்தமணி, வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள், இதயத்தசை. இதயத்தசை வந்து என்ன அப்படின்னா ஒரு சுருங்கி விரியக்கூடிய தன்மையை உடையது. இது இதயத்தில் மட்டுமே வந்து என்ன பண்ணும், காணப்படும். இந்த நுரையீரல் இந்த மார்பறை உள்ள வந்து இதயம் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதயம் 72 தடவை துடிக்கும். இதயம் சுருங்கும் பொழுது லப் அப்படின்ற சவுண்டையும் விரியும் போது டப் அப்படின்ற ஒரு சவுண்டையும் அது கொடுக்கும். இதயத்தினுடைய வலது பக்கம் ஆக்சிஜனேட் அற்ற அதாவது அசுத்த இரத்தத்தை உலகின் உடலின் பல்வேறு பாகங்களுக்கு பெற்று ஆக்சிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுது. இதயத்தின் இடது பக்கம் ஆக்சிஜனேற்றம் அடைந்த இரத்தத்தை நுரையீரல் பெற்று உடல் பல்வேறு பாகங்களுக்கு உந்தி தள்ளுகிறது. மனிதனுடைய ரத்தம் வந்து ஆக்சிஜன் கழிவுகள் ஹார்மோனை கடத்துது. மனித உடலில் இரத்தத்தோட அளவு 4-5 லிட்டர் ஆகும். இது நீரின் அளவு மற்றும் உடலுடைய வெப்பநிலையை சமப்படுத்துகிறது. இரத்தமானது உடல் முழுதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லுது. இறுதியாக நுரையீரல் அடைந்து மீண்டும் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை பெறுகிறது. இரத்தம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த தட்டுக்கள் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய கிளாஸில் படிப்பீங்க. மனிதனுடைய இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அப்படின்ற நிறம் இருக்கிறதுனால தான் இரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்குது. இரத்த நாளங்கள் வந்து தமனிகள் சிறைகளாக இருக்குது. தமனிகள் ஆக்சிஜனேற்ற இரத்தத்தையும் சிறைகள் ஆக்சிஜனற்ற இரத்தத்தையும் எடுத்து செல்கின்றன. இந்த பாடத்தோடைய பாட்டுவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.